திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உள்ளார். சமீப காலமாக கல்வித்துறையில் பல விஷயங்களை அறிவித்தபடியே இருக்கிறார். இதனால் கல்வித்துறையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவார், அதை சரியாக நடைமுறைப்படுத்துவார் என்ற ஆசை மக்களிடத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு, சென்ற மாதம் அரசு பள்ளிகளில் எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகள் தொடங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இதனால் வசதி குறைந்த மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகள் இந்த வருடத்தில் இருந்தே தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் தமிழகத்தை கல்வியில் முன்னோடியாக திகழச் செய்யும் நோக்கில் 3 கோடி செலவில் தமிழகத்தில் அறிவியலில் சிறந்து விளங்கிய அரசு பள்ளி மாணவர்கள் 50 பேர் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பின்லாந்து நாட்டிற்கு கல்வி சுற்றுலாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சுமார் 10 நாட்கள் நடைபெற்ற இந்த கல்வி சுற்றுலாவை முடித்துக்கொண்டு மாணவர்கள் சென்ற வாரம் இந்தியா திரும்பினர். இந்தியா திரும்பிய அவர்களை வரவேற்று அவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி அவர்களுடன் உரையாடினார் அமைச்சர் செங்கோட்டையன். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதில் அவர் இயற்கையை மாணவர்கள் மூலம் பாதுகாக்கவும், மாணவர்கள் மத்தியில் மரம் வளர்ப்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒரு திட்டத்தை அறிவித்தார். அதன்படி மாணவர்கள் ஒவ்வொருவரும் மரம் நட்டு அதை வளர்க்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ஒவ்வொரு முழுஆண்டு தேர்விலும் மரம் வளர்க்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தலா 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்த திட்டம் இந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் தமிழகத்தில் 3 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட முடியும் என்று அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.